மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.15 பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு போயிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள், எப்பெல்லாம் உனக்கு எக்ஸ் பவர் ஃபைவ் வரும், எக்ஸ் பவர் ஃபைவ் வர்றதுக்கு எக்ஸ் பவர் ஃபோரை எக்ஸ் கூட மல்டிப்ளை வேணால் வரும். அதே போல் எக்ஸ் கூட எக்ஸ் பவர் ஃபோர் மல்டிப்ளை வேணால் வரும். என்ன வரும்? எக்ஸ் பவர் ஃபோர்லேருந்து எக்ஸுக்கு போகணும், எக்ஸிலிருந்து எக்ஸ் பவர் ஃபோருக்கு போகணும் ஒன்று. அடுத்தது எக்ஸ் கியூப்லேருந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு போகணும், எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் கியூபையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சூழ்நிலையில் உனக்கு எக்ஸ் பவர் ஃபைவ் கிடைக்கும். சரி, எக்ஸ் கியூப் எப்போ கிடைக்கும்? எக்ஸ் கியூப் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், எக்ஸு கூட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். எக்ஸ் கியூப் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்பெல்லாம் கிடைக்கும்? எக்ஸ் கியூபுக்கும் கூட பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸு, எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் சொன்னோம். அடுத்தது எக்ஸ் கியூப் கூட நம்பர், நம்பர் கூட எக்ஸ் கியூப் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் எப்போ வரும்? எக்ஸ் ஸ்கொயர் கூட நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வரும், நம்பர் கூட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் வரும், எக்ஸு கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் வரும். எக்ஸ் எப்போ கிடைக்கும்? எக்ஸு கூட நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும், நம்பர் கூட எக்ஸு மல்டிப்ளை பண்ணாலும் எக்ஸ் கிடைக்கும். கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட் என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இதுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ கடைசி இன்னொரு சொல்ற பாருங்க, எக்ஸ் பவர் ஃபைவ் எப்போ கிடைக்கும்? எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸு, எக்ஸு எக்ஸ் பவர் ஃபோர், ஆர் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயரோ, எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். எக்ஸ் கியூப் எப்போ கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸு, எக்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் கியூப் டு நம்பர், நம்பர் டு எக்ஸ் கியூப். எக்ஸ் ஸ்கொயர் எப்போ கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கூட நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும், நம்பர் கூட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணாலும் எக்ஸி எக்ஸி மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும், பெருக்கினா கிடைக்கும். எக்ஸ் எல்லாம் எந்த சூழ்நிலையும் கிடைக்கும்? எக்ஸோட நம்பராகவும் நம்பர் கூட எக்ஸை பெருக்கினா கிடைக்கும். ரெண்டு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இது தான் இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண போகிறோம். நான் நேரடியாக கணக்கே வர்றேன். எக்ஸாம்பிள் 3.15 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 2+i அண்ட் 3-√2 ஆர் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 13x⁵ ப்ளஸ் 62x⁴ மைனஸ் 126x³ ப்ளஸ் 65x² ப்ளஸ் 127x மைனஸ் 140=0, ஃபைண்ட் ஆல் தி ரூட்ஸ். அதாவது 2+i மற்றும் 3-√2 என்பன எக்ஸ் பவர் 6 மைனஸ் 13x⁵ ப்ளஸ் 62x⁴ மைனஸ் 126x³ ப்ளஸ் 65x² ப்ளஸ் 127x மைனஸ் 140=0 எனில் அனைத்து மூலங்களையும் காண். இந்த க்வெஸ்சன் இப்போ நம்ம நேரடியாக கணக்கே வரலாம். கணக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? எக்ஸ் பவர் 6 மைனஸ் 13x⁵ ப்ளஸ் 62x⁴ மைனஸ் 126x³ ப்ளஸ் 65x² மைனஸ் 127x மைனஸ் 140=0. இது தான் நான் 1 எடுத்துக்கிறேன். சரி, ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் ஈக்குவேஷன்ஸில்? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ்னு பார்த்துக்கிறோம். கலப்பின் மூலங்கள் எப்பொழுதும் இரட்டையாக அமையும். அதே போல் இர்ரேஷனல் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ்னு பார்த்துக்கிறோம்.
விகிதமுறா மூலங்கள் எப்பொழுதும் இரட்டையாக அமையும். ஜோடியை தவிர என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் ஐங்கிறது ஏ பிளஸ் பிஐ இஸ் ஒன் ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏ மைனஸ் பிஐ இஸ் அதர் ரூட், மற்றொரு மூலம். ஐயினுடைய சைன் சேஞ்ச் பண்ணுறது. அதே போல் ஏ பிளஸ் ரூட் பிங்கிறது ஒன் ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஒரு மூலம் என்றால், ஏ மைனஸ் ரூட் பிங்கிறது மற்றொரு மூலம் ஆட்டோமேட்டிக்காக. ஐக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் ஒரு ரூட்டாக இருக்கும், ரூட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணாலும் அது என்ன வரைக்கும் மூலமாக இருக்கும், அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதை இங்கே பயன்படுத்த போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்க, ஒன் ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் டூ ப்ளஸ் ஐ. கணக்கினுடைய ஒரு மூலம் டூ ப்ளஸ் ஐன்னு கொடுத்துக்கிறான் அவனை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதர் ரூட் இஸ் மற்றொரு மூலம் எவ்வளவு, டூ மைனஸ் ஐ, இந்த கணக்கினுடைய மற்றொரு மூலம். சரி, இங்கே ஒரு ரூட் டூ ப்ளஸ் ஐ தெரிஞ்சிருச்சு, இங்கே டூ மைனஸ் ஐ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம், சம் ஆஃப் தி ரூட்ஸ் மூலங்களுடைய கூடுதல் என்ன, டூ ப்ளஸ் ஐ ப்ளஸ் டூ மைனஸ் ஐ, ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல் ஆகிரும். அப்போ சம் ஆஃப் தி ரூட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, ஃபோர். இந்த கணக்கில் சம் ஆஃப் தி ரூட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட், இங்கே பாருங்கள், டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு டூ மைனஸ் ஐ. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்டு காஞ்சுகேட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்டு காஞ்சுகேட் என்ன, ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், நம்பர் ஸ்கொயர் ப்ளஸ் நம்பர் ஸ்கொயர். இங்கே டூ ஸ்கொயர் ஃபோரு, இங்கே ஒன்னுக்குது ஒன் ஸ்கொயர் ஒன்று, ஃபோர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபைவ். அப்போ இந்த கணக்கில் சம் ஆஃப் தி ரூட் ஃபோரு, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஃபைவ். இது தெரிஞ்சதுன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடும். அப்போது தேர்ஃபார் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் இருபடி சமன்பாடு. ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்டி எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது போகலாம், அதுதான் நல்லது என்ன பொறுத்தளவு. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஒன் ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் த்ரீ மைனஸ் ரூட் டூ, ரெண்டாவது ரூட் அவனே கொடுத்துக்கிறான். அப்போது அதர் ரூட் என்ன, மற்றொரு மூலம், த்ரீ மைனஸ் ஒன் ரூட் டூங்கிறது ஒரு மூலம்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரீ ப்ளஸ் ரூட் டூ இஸ் அதர் மூலம், மற்றொரு மூலம் என்ன, த்ரீ ப்ளஸ் ரூட் டூ. அப்போ இங்கே த்ரீ மைனஸ் ரூட் டூ ஒன்று இருக்குது, த்ரீ ப்ளஸ் ரூட் டூ இருக்குது. அப்போ மூலங்களுடைய கூடுதல் பலன் சம் ஆஃப் தி ரூட் டூ, த்ரீ மைனஸ் ரூட் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ. ஒரு ப்ளஸ் ரூட் டூ மைனஸ் ரூட் டூ கேன்சல் ஆயிரும், த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். அப்போ இந்த கணக்கில் மூலங்களுடைய கூடுதல் பலன் சிக்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் டூ, த்ரீ மைனஸ் ரூட் டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ரூட் டூ. இது ஆர்டினரி நம்பர், இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன, ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட் நம்பரோட ஏ ஸ்கொயர் நைன் மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் டூ ஸ்கொயர் ஒன்று டூ. அப்போ நைன் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு என்ன, செவன். அப்போ இந்த கணக்கில் சம் ஆஃப் தி ரூட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு செவன். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னாகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ரெண்டு ரூட்டுக்கு நம்ம ரெண்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய ஃபேக்டர் காரணங்களாக இருக்கும். அதான் சொல்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் என்பன ஒன்றினுடைய காரணிகள், ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் ஒன். இதை வச்சுட்டு உன்னை அடுத்த ஃபேக்டர் என்ன போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டீன் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு செகண்ட் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் தான் வருது, ஆனால் இங்கே எக்ஸ் பவர் சிக்ஸ் இருக்குது, இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் சிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் டைம் பாருங்கள், மைனஸ் ஒன் ஃபார்ட்டி. இங்கே கான்ஸ்டன்ட் டைம் என்ன,
35 கூட எதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 140 வரும் மைனஸ் 4 மைனஸ் 4 இன்ட்டு 5 20 20 இன்ட்டு 7 மைனஸ் 140 சரியா போயிடுச்சா அப்போ இந்த எக்ஸ் டேம் மட்டும் உனக்கு தெரியாது அதை தான் நீ கண்டுபிடிக்க போகிற அதை நீ என்ன எடுத்துக்க போகிற ப்ளஸ் பிஎக்ஸ் அப்போது இந்த ரெண்டு ஃபேக்டர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் 4 போட்டீங்கன்னா கிவன் ஈக்குவேஷன் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள் சிம்பிளாக கண்டுபிடிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண என்ன எக்ஸ் பவர் 4 அடுத்தது எக்ஸ் கியூப் வேணும் எக்ஸ் கியூபுக்கான பாசிபிலிட்டி மட்டும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸி மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் எக்ஸி எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் கூட நம்பர் மல்டிப்ளை பண்ணா நம்ம கூட எக்ஸ் கியூபே கிடையாது அது நம்ம திங்க் பண்ண தேவையில்லை அப்போ இங்கே பாரு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் 6x கியூப் மைனஸ் 4x கியூப் அப்போ மொத்தம் எத்தனை ஆயிரும் மைனஸ் 10x கியூப் இவ்வளோதான் நீ தெரிஞ்சுக்கணும் சரி எக்ஸ் ஸ்கொயருக்கான பாசிபிலிட்டி என்ன எக்ஸ் ஸ்கொயர் டு நம்பர் நம்பர் டு எக்ஸ் ஸ்கொயர் டைரக்ட் பாசிபிலிட்டி அடுத்தது எக்ஸி எக்ஸி மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் அது இன்டைரக்ட் பாசிபிலிட்டி இங்கே பாருங்க 7x ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் 5x ஸ்கொயர் நம்பர் மட்டும் எழுதுகிறேன் எக்ஸி மேக்ஸிமம் இருக்குது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6 × 4 24x ஸ்கொயர் அப்போ இது ஆட் பண்ணால் 12 ப்ளஸ் 24 என்ன 36 அப்போ இந்த கணக்கில் என்ன வந்துருக்கோம் 36x ஸ்கொயர் வரும் சரியா ஓகே உங்களுக்கு அடுத்து எக்ஸுக்கான பாசிபிலிட்டி எக்ஸ் எப்போ கிடைக்கும் எக்ஸ் டு நம்பர் நம்பர் டு எக்ஸ் அவ்வளோதான் அப்போ மைனஸ் 28x அடுத்தது மைனஸ் 30x அப்போ அவ்வளவு மைனஸ் 58x அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் 58x எக்ஸுக்கு அதுதான் பாசிபிலிட்டி அடுத்தது பாருங்கள் நம்பர் டு நம்பர் ப்ளஸ் 35 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் 4 இந்த ஸ்டெப் தான் நீ கரெக்டாக பண்ண வேண்டிய ஸ்டெப்பு அடுத்து நான் டைரெக்டாக அடிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 5 அதாவது எக்ஸ் பவர் 5 கெழுக்களை சமப்படுத்த கெழுக்களை சமப்படுத்த இங்கே பாரு கிவன் ப்ராப்ளத்தில் எக்ஸ் பவர் 5 எவ்வளவு மைனஸ் 13 இந்த ஒரு ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிட்டால் கணக்கு முடிஞ்சிச்சு எக்ஸ் பவர் 5 எப்போ வரும் எக்ஸ் பவர் 4 எக்ஸி மல்டிப்ளை வேணால் வரும் அப்போ என்ன பி எக்ஸ் பவர் 5 அடுத்தது எக்ஸ் கியூபியும் எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை வேணால் வரும் கரெக்டு தானே அப்போ என்ன மைனஸ் 10x பவர் 5 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அங்கே எங்கேயாவது எக்ஸ் கியூபுக்கு தான் தேடணும் இல்லை உனக்கு வேறு பாசிபிலிட்டி இல்லை அப்போது பி எக்ஸ் பவர் 5 மைனஸ் 10x பவர் 5 அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பி மைனஸ் 10 அவ்வளோதான் அப்போ எக்ஸ் பவர் 5 கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணது வருது மைனஸ் 10 இங்கே வந்து ப்ளஸ் 10 ஆயிரும் மைனஸ் 13 கூட 10 ஆட் பண்ணினா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13 ப்ளஸ் 10 திஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு மைனஸ் 3 இப்போ பீனுடைய வேல்யூ மைனஸ் 3 எங்கே போடலாம் இங்கே போடலாம் இங்கே போட்டீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு கிவன் ப்ராப்ளத்துக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு ஆனால் கிவன் ப்ராப்ளம் என்ன 0 ஈக்குவல் டு 0 அதான் சிம்பிளாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் 1 என்னவா மாறப்போகுது இதனுடைய எக்ஸ்பிரஷன் 0 போகிறக்குள்ள இதனுடைய ப்ராடக்ட் 0 போடலாம் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x
minus 4 is equal to 0 na given problem இந்த ரெண்டு ஆல்ரெடி நமக்கு ஜீரோன்னு தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் மூணுடைய ப்ராடக்ட் ஜீரோனா இது ஜீரோ இது ஜீரோ அது இது ஜீரோ இப்போ இதை ஜீரோ பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோர் ஓகே மல்டிப்ளிகேஷன் மைனஸ் வருதுன்னா டிஃப்ரென்ஸ் த்ரீ வர மாதிரி பிரிக்கணும் அதானே இது எப்படி பிரிக்கலாம் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர்னு பிரிக்கலாம் ஆட் பண்ணால் ஃபைவ் டிஃப்ரென்ஸ் என்ன த்ரீ உங்களுக்கு என்ன த்ரீ வேணும் மைனஸ் அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டால் ஒன் மைனஸ் ஃபோர் எவ்வளவு மைனஸ் த்ரீ ப்ராடக்ட் என்ன ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ரெண்டு கரெக்டாக வந்துருச்சு அப்போ என்னுடைய ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இது ஜீரோ போட்டேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இது ஜீரோ போட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் Therefore, தீர்வுகள் solutions are என்னென்ன தீர்வுகள் solutions are அவன் என்ன கொடுத்துருந்தா டூ ப்ளஸ் ஐ கொடுத்துருந்தா பட் டூ மைனஸ் ஐ ரூட்டு அதே போல் த்ரீ மைனஸ் ரூட் டூ கொடுத்துருந்தா நம்ம என்ன எழுதினோம் த்ரீ ப்ளஸ் ரூட் டூங்கிறது சொல்யூஷன் சொன்னோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் மைனஸ் ஒன்னுங்கிறது ஒரு சொல்யூஷன் ஃபோருங்கிறது ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம் மொத்தம் எத்தனை கிடச்சிக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ சிக்ஸ்த்து டிகிரி ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் சிக்ஸ் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் இதுதான் அதனுடைய ஆன்சர் ஓகே